हेलो एवरीवन, वेलकम टू बिलीव अ स्पून चैनल। नाम इनकी पाकपो शेर मार्केट पता पाकपो फर्स्टा पाकपो शेरना एन अब पता पाकपो कंपनी अंत कंपनी ना पट नेक्स्ट लेवल पोगनो अब कंपनी नो कंपनी की कुछ अमौंट देवपड़ अमौंट वो कंपन पक्ष அதோட ஷேர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரும். அதோட ஷேர்ஸ் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதை யாராவது பை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களாம் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ். கம்பெனிக்கு பணம் தேவைப்படும் போது கம்பெனியோட ஷேர்ஸ் வெளியே வரும், அதாங்க ஷேர்னு சொல்லுவோம். அதை நம்ம வாங்கணுன்னா நம்மள அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லப்படுவோம். இப்போது ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாகவே ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சது பிஎஸ்சி என்எஸ்சி. பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 1600 கம்பெனிஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து செபிக்கு கீழே, அதாவது செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணும். இப்போ ஒரு கம்பெனிக்கு மணி தேவைப்படுது, ஸோ அவங்களோட ஷேர்ஸ் மார்க்கெட்டுக்கு வருது. அது எப்படி வரும்னா எந்த கம்பெனிக்கு மணி தேவைப்படுதோ அவங்க போய் பிஎஸ்சியோ இல்லை என்எஸ்சியோ அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்து மணியாக்கி தர சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ். இப்போ நாம் போய் எப்படி அந்த ஷேர்ஸை வாங்கிறது அப்படின்னா, பிஎஸ்சிக்கும் நமக்கும் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டராக வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஃபினான்ஷியல் புரோக்கர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து நாம் அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி எதனா ஸ்டாக் வாங்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நல்ல ஸ்டாக்காக சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க இந்த ஃபீல்டில், ஸோ அவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. சேம் திங் பிஎஸ்சியும் வந்து எங்ககிட்ட இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, இது பார்த்தா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இன்டர்மீடியேட்டராக வந்து அந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம செல் பண்ணுறதுலையும் பை பண்ணுறதுலையும் அவங்க வந்து ஒரு சம் அமௌண்ட் வந்து கமிஷன் ப்ரோக்கரேஜாக எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து நம்ம ஷேர்ஸை வந்து பை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் வந்து ஷேர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எதனால் ஷேர் ப்ரைஸஸ் கம்மியாகுதுன்னு நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.